தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்கள்லேயும் சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்குது அதில் கன்னியாகுமரி கேட்கவே வேணாம் ரொம்ப அதிக சுற்றுலாத்தலங்கள் இருக்க ஒரு மாவட்டம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க ஒரு சுற்றுலாத்தலத்தை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே எக்ஸ்ப்ளோரேஷன் வித் இந்திரஜித் பாக்கத்துக்கு உங்களை வரவேற்கேன் நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க மாத்தூர் தொட்டிப்பாலம் அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்து திருப்பரப்பு அருவிக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் ஒரு நாள் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் வந்து திருப்பரப்பு அருவி ப்ளஸ் இந்த தொட்டிப்பாளம் இது ரெண்டையும் வந்து ஒரே நாளில் உங்களால் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர முடியும் அந்தளவுக்கு வந்து ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் தொட்டிப்பாளம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அதோட நீளம் எவ்வளவு உயரம் எவ்வளவு எங்கேருந்து எங்கே போகுது எந்த ஆற்றுக்கு குறுக்க கட்டியிருக்காங்க என்ன தேவைக்காக அதை கட்டினாங்க அதை கட்டினது யார் இந்த மாதிரியான தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க திருவட்டாறு அப்படிங்கிற ஊர்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் அருவிக்கரை ஊராட்சி அப்படின்ற ஒரு ஊராட்சி பகுதிக்குள்ளே தான் இந்த மாத்தூர் வருது இந்த மாத்தூரில் தான் இந்த தொட்டிப்பாலம் இருக்குது இது வந்து ரெண்டு மலையை இணைக்கிற மாதிரி ஒரு தொட்டில் மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து தொட்டிப்பாலம் அப்படிங்கிற பேர் வச்சு அழைக்கப்படுது இந்த பாலம் வந்து இந்த பகுதி மக்களுடைய குடிநீர் தேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது வருஷம் அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களால் வந்து கட்டிட வேலைகளில் வந்து தொடங்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டது இந்த தொட்டிப்பாலம் வந்து மாத்தூர் பகுதியில் இருக்க கனியான் பாறை அப்படிங்கிற மலையையும் கூட்டுவாயு பாறை அப்படிங்கிற மலையையும் இணைக்கிற வண்ணமாக வந்து கட்டப்பட்டிருக்கு இது வந்து பாலத்துக்கு மேலே வந்து ஒரு தொட்டில் மாதிரி அமைச்சா அதில் வந்து தண்ணீர் கொண்டு செல்லப்படுது இந்த நீர் வந்து பேச்சுப்பாறை அணையிலேருந்தும் சிற்றாறு அணையிலேருந்தும் கொதையாறு கால்வாய் வழியால் இந்த பக்கம் வந்து கொண்டு வரப்படுது இந்த தொட்டிப்பாலத்துக்கு கீழே வந்து பரளியாறு அப்படிங்கிற ஒரு சிற்றாறு ஒன்று பாஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த தொட்டிப்பாலம் வந்து நீல வாக்கில் வந்து ஆயிரத்தி இரநூத்தி நாலு அடி நீளமும் அதே மாதிரி தரையிலேருந்து நூற்றி நாலு அடி உயரமும் கொண்டுள்ளது மேலே நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மயமாக தான் இருக்கும் லேசாக தலை மாதிரிலாம் கூட இருக்கும் சில பேருக்கு ஆனால் அங்கே மேலே இருந்து நீங்கள் பார்க்க சுற்றி பார்க்கக்கூடிய அந்த இயற்கை காட்சிகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே மெய்சில் இருக்க வைக்கும் இயற்கை ஆர்வலர்கள் நீங்கள் வந்து இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவங்களாக இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும் அது நீங்கள் மேலேருந்து அந்த கீழே விடுற பறளியாரை பார்க்கும்போதும் சரி சுற்றி இருக்க அந்த பகுதிகளை பார்க்கும்போதும் சரி அது வந்து ஒரு வேற லெவல் ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பாலத்தை இந்த தொட்டி பாலத்தை வந்து மொத்தம் இருபத்தி எட்டு வந்து தாங்கிட்டு நிற்கிது நீங்கள் அங்கே கீழே போகிற அந்த ஆறில் குளிக்கவும் செய்யலாம் அதாவது குடும்பத்தோடு போய் நல்ல ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு நல்ல ஒரு கூலியலை போட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு நீங்கள் வர்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இந்த மாத்தூர் தொட்டிப்பாளம் இருக்கும் அதில் எந்த வித சந்தேகமும் கிடையாது இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம் தான் வந்து தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய தொட்டிப்பாலம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு காரணம் வந்து இதோடய உயரமும் அதோட நீளமும் தான் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டக்குன்னு இந்த ஸ்பாட்டை புக் பண்ணிக்கங்க இதை வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நிச்சயம் அந்த தொட்டி பழத்தை உங்கள் ஃபேமிலி அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் விசிட் பண்ணிட்டு வாங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தருசா